மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன். தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி 67. தலைப்பு கிருஷ்ணனே பரம்பொருள் என்ற பீஷ்மர். கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம் பீயிங் செட் பீஷ்மா. பீஷ்ம பருவா செக்ஷன் 67 மகாபாரதா இன் தமிழ். இது பீஷ்மவத பருவம் 25. இந்த பதிவின் சுருக்கம் துரியோதனனுக்கு கிருஷ்ணனின் மகிமைகளை எடுத்துச் சொல்லும் பீஷ்மர். இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி 67 கிருஷ்ணனே பரம்பொருள் என்ற பீஷ்மர் இப்பதிவிற்குள் நுழைவோம். துரியோதனன் பீஷ்மரிடம் கேட்டான், அனைத்து உலகங்களிலும் வாசுதேவன் கிருஷ்ணனே பரம்பொருள் மகாபூதஸ்வரூபி என சொல்லப்படுகிறான். ஓ பாட்டா பீஷ்மரே, அந்த கிருஷ்ணனது தோற்றத்தையும் ஆகமத்தையும் மகிமையையும் பிரதிஷ்டையையும் நான் அறிய விரும்புகிறேன் என்றான் துரியோதனன். அதற்கு பீஷ்மர் சொன்னார், வாசுதேவன் கிருஷ்ணனே பரம்பொருள், தேவர்கள் அனைவரின் தேவன் ஆவான். ஓ பாரத குலத்தின் காளையே துரியோதனா, தாமரை இதழ்களை போன்ற கண்களை கொண்ட உண்டரிகாட்சனான அவனுக்கும் மேன்மையானவன் எவனும் காணப்படவில்லை. கோவிந்தனை அற்புதம் நிறைந்தவன் என்றும் மிக உயர்ந்தவன் என்றும் அனைத்துமானவன் என்றும் ஆத்மத்திரள் என்றும் உயர்ந்த ஆன்மா என்றும் பரமபுருஷன் என்றும் மார்க்கண்டேயர் சொல்கிறார். நீர் காற்று மற்றும் நெருப்பு ஆகிய மூன்றையும் படைத்தவன் அவனே. உலகங்கள் அனைத்தின் தலைவனான அந்த தெய்வீக உரிமையாளனே இந்த பூமியை படைத்தான். ஒப்பற்ற ஆன்மா கொண்ட அந்த பரம்பொருள் தன்னை நீரில் கிடத்தி சயனம் கொண்டான். அனைத்து வகை சக்திகளாலான அந்த பரம்பொருள் சர்வதேவஸ்வரூபி அங்கே யோகத்துயில் கொண்டான். தன் வாயிலிருந்து நெருப்பையும் சுவாசத்திலிருந்து காற்றையும் உண்டாக்கினான். மங்கா மகிமை கொண்ட அவன் தன் வாயிலிருந்து பேச்சையும் வேதங்களையும் உண்டாக்கினான். இப்படியே முதலில் அவன் உலகங்களையும் தேவர்களையும் பல்வேறு வகையான முனிவர்களையும் படைத்தான். பிறகு அவன் அனைத்து உயிர்களின் சிதைவையும் மரணத்தையும் பிறப்பையும் வளர்ச்சியையும் படைத்தான். அறமும் அவனே, அற ஆன்மாவும் அவனே. வரங்களையும் நமது விருப்பங்கள் அனைத்தையும் அளிப்பவன் அவனே. செயல்படுபவனும் செயலும் அவனே. தெய்வீக உரிமையாளன் அவனே. முன்பே கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகியவற்றை படைத்தவன் அவனே. அண்டத்தை படைத்தவன் அவனே. ஒப்பற்ற ஆன்மா கொண்டவன் அவனே. மங்கா மகிமை கொண்ட உரிமையாளன் அவனே. அனைத்து உயிர்களுக்கும் முன்பு பிறந்த சங்கர்ஷணனை படைத்தவன் அவனே. மலைகளுடன் கூடிய உலகத்தையும் உயிரினங்கள் அனைத்தையும் தாங்குபவனும் அனந்தன் என்று அறியப்படுபவனுமான தெய்வீக சேஷனை படைத்தவன் அவனே. பரமசக்தி படைத்த அவனையே மறுபிறப்பாளர்கள் அதாவது பிராமணர்கள் தங்கள் யோக தியானத்தின் மூலம் அறிகிறார்கள். அவனது செவிகளின் சிறப்பில் அழுக்காக இருக்க வேண்டும் இருந்து கர்ணமலத்திலிருந்து உதித்தவனும் கடுமையானவனும் கொடுஞ்செயல்கள் புரிபவனும் மது என்ற பெயரால் அறியப்பட்டவனுமான பெரும் அசுரன் பிரம்மனை அழிக்க முயன்றபோது அந்த பரம்பொருளால் கொல்லப்பட்டான். அந்த மது படுகொலை செய்யப்பட்டதன் விளைவாக தேவர்கள் தானவர்கள் மனிதர்கள் முனிவர்கள் ஆகியோர் ஜனார்த்தனனை மதுசூதனன் மதுவை கொஞ்சவன் என்று அழைக்கிறார்கள். பெரும் பன்றி அதாவது வராகம் அவனே. பெரும் சிங்கம் நரசிம்மம் அவனே. 3 அடி தலைவன் குள்ளன் அதாவது வாமணன் அவனே. அனைத்து உயிர்களின் தாயும் தந்தையும் அவனே. தாமரை இதழ்களை போன்ற கண்களை கொண்ட அவனுக்கு மேலானவன் எவனும் இருந்ததில்லை, இனியும் இருக்க மாட்டான். ஓ மன்னா துரியோதனா, தன் வாயிலிருந்து பிராமணர்களை படைத்தவன் அவனே. தன் இரு கைகளிலிருந்து சத்திரியர்களையும் தன் தொடைகளிலிருந்து வைசியர்களையும் படைத்தவன் அவனே. தன் கால்களிலிருந்து சூத்திரர்களை படைத்தவனும் அவனே. கடமை உணர்வுடன் அவனுக்காக காத்திருந்து நோன்புகள் நோற்று முழு நிலவிலும் அதாவது பௌர்ணமியிலும் புதுநிலவிலும் அதாவது அமாவாசையிலும் தியானிக்கும் ஒருவன் பிரம்மம் மற்றும் யோகத்தின் சாரமானவனும்
வடிவம் கொண்ட உயிரினங்கள் அனைத்திற்கும் புகலிடமாக இருப்பவனுமான அந்த தெய்வீக கேசவனை நிச்சயமாக அடைவான். கேசவன் உயர்ந்த சக்தி வாய்ந்தவனும் உலகங்கள் அனைத்தின் பெரும் பாட்டனும் ஆவான். ஓ மன்னா துரியோதனா, முனிவர்கள் அவனை ரிஷிகேசன், அதாவது புலன்களின் தலைவன் என்று அழைக்கிறார்கள். அவனை ஆசானாகவும் தந்தையாகவும் உரிமையாளனாகவும் அனைவரும் அறிய வேண்டும். எவனிடம் கிருஷ்ணன் மனநிறைவு கொள்கிறானோ அவனால் அழியாத, அதாவது அருள் உலகங்கள் வெல்லப்படுகிறது. அச்சந்தரும் இடத்தில் கேசவனின் பாதுகாப்பை நாடுபவனும் இந்த விளக்கத்தை படிப்பவனும் மகிழ்ச்சியை அடைந்து அனைத்து செழிப்புகளையும் அடைவான். கிருஷ்ணனை அடைந்த மனிதர்கள் எவரும் வஞ்சிக்கப்பட்டதில்லை. பெரும் பயங்கரங்களில் மூழ்கிவிட்டவர்களை எப்போதும் காப்பவன் ஜனார்த்தனன் கிருஷ்ணனே ஆவான். ஓ பாரதா துரியோதனா, உள்ளபடி இதை புரிந்து கொண்ட யுதிஷ்டிரன் தன் முழு ஆன்மாவுடன் பூமியின் தலைவனும் யோகத்தின் தலைவனும் உயர்வான அருள் நிறைந்தவனுமான கேசவன் கிருஷ்ணனின் பாதுகாப்பை நாடியிருக்கிறான் என்றார் பீஷ்மர். இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி 67 கிருஷ்ணனே பரம்பொருள் என்ற பீஷ்மர் இப்பதிவு நிறைவுற்றது.